ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு வாட்டர் கலர் பண்ணுவோம். வாட்டர் கலரில் போர்ட்ரேட் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த ட்ராயிங் ஆக்சுவலாக கிரிட்டு யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த ஸ்பீட் ட்ராயிங்கு. ஆல்ரெடி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டு போட்டிருப்பேன். கிரிட்டை யூஸ் பண்ணி எப்படி ட்ராயிங் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த ட்ராயிங்கை முடிச்சுட்டு வாட்டர் கலர் பண்ணுறோம். ஸோ வாட்டர் கலரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, லைட் டு டார்க் யூஸ் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு வாட்டர் கலரை லைட் லைட்டாக யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் டார்க்காகவே கொண்டு போகணும். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ டார்க்காக கொண்டு போகணும் அவ்வளோ டார்க்காக கொண்டு போகலாம். எடுத்த உடனே டார்க்காக யூஸ் பண்ணக்கூடாது. வாட்டர் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வாட்டர் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இப்போ நான் பேக்ரவுண்டு ஒன்று அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி வாட்டர் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். ப்ளூ கலரு, க்ரீன் கலர். ஸோ ஃபஸ்ட் ஒன்று எடுத்த உடனே பேக்ரவுண்ட் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்லாம் கிடையாது. நம்ம ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணலாம், இல்லை ட்ரெஸ்ஸோ இல்லை ஹேரோ இதில் எதில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் பேக்ரவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒயிட் கலரு பிளாக் கலர் ரெண்டுத்தையும் டைரெக்டாக யூஸ் பண்ணவே கூடாது. ஆக்சுவலாக அதில் ஒயிட் கலர் எனக்கு அந்த பெயிண்டிங்கில் கொடுக்கவே கிடையாது, அதுதான் உண்மையும் கூட. ஒயிட்டு யூஸ் பண்ணக்கூடாது, பிளாக்கு டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. வேறு பெயிண்ட்டில் மிக்ஸ் பண்ணி, அதாவது வேறு கலர்ஸில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற இந்த மெட்டீரியல் பார்த்தோம்னா, ஆக்சுவலாக இது வாட்டர் கலர் ஷீட்டே கிடையாது, இது ஒரு ஜேகே போர்டு. இதெல்லாம் வாட்டர் கலர் பண்ணலாம், பட் இது ப்ராப்பராக பண்ணுறதுக்கான ஒரு ஷீட்டு கிடையாது. இது வந்துட்டு ஜேகே போர்டு ஒரு பென்சில் ட்ராயிங் பண்ணுறதுக்கோ ஷேடிங் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு எந்த ட்ராயிங் பண்ணுறதுக்கோ நல்லா பொருத்தமாக இருக்கும். பட் வாட்டர் கலர் பண்ணும்போது கொஞ்சம் எம்போஸ்டாக இதாகும். இது வாட்டர் கலர் ஷீட் கிடையாது, வாட்டர் கலருக்கும் தனி ஷீட் இருக்குது. இந்த ஷீட்டுக்கு பேர் வந்துட்டு ஜேகே போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜேகே போர்டு நம்ம நார்மல் ஸ்டேஷனரியில் கிடைக்காது, மேக்ஸிமம் கொஞ்சம் நல்லா பெரிய ஸ்டேஷனரியில் கிடைக்கும். ஸோ ஜேகே போர்டு. நெக்ஸ்ட் ஒன்று இந்த மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரெஷ்ஷு பார்த்தோம்னா ரொம்ப காஸ்ட்லியான ப்ரெஷ்லாம் கிடையாது. ஹார்ட்வேர்ஸில் போய்ட்டு ஒரு 25-30 ருபீஸில் ஒரு ப்ரெஷ்ஷை வாங்கி வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு ப்ரெஷ்ஷு மேட்ரு கிடையாது, எந்த ப்ரெஷ் வேணாலும் பண்ணலாம். ஆனால் ப்ரெஷ்ஷு வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். இந்த வாட்டர் கலர் பண்ணுறதுக்கு ப்ரெஷ் வந்துட்டு அதோடைய மேலே இருக்க அந்த நார் வந்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா அது அக்கர்லிக்கோ இல்லை ஆயில் கலர் பெயிண்டிங்கோ பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ ஸ்மூத்தாக இருக்கிறத பார்த்து நானே ஹார்ட்வேர்ஸில் வாங்கி வச்சுருக்கேன், இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் போதுமானது, நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக லைட் கலரை அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கோட்டிங் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கெங்கே டார்க் இருக்கோ, இப்போ நம்ம பார்க்குற பிக்சரில் எந்த பிளேசஸில் டார்க் அதிகமாக இருக்கோ அந்த பிளேசஸை இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாட்டர் கலரில் தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து அவங்களோட ஹெட்டில் செகண்ட் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன், அதாவது அந்த முடி ஃபுல்லாக செகண்ட் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். இதில் நான் எங்கேயுமே பிளாக் யூஸ் பண்ணலை. நல்லா பார்த்துக்குங்க, பிளாக் யூஸ் பண்ணாமல் தான் வாட்டர் கலர் பண்ணணும். டைரெக்ட் பிளாக் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி பிளாக் கொண்டு வர முடியும், அந்த பிளாக் தான் யூஸ் பண்ணணும். அப்படி மிக்ஸ் பண்ணி கொண்டு வர அந்த பிளாக் கலர் ஆக்சுவலாக அது ப்யூர் பிளாக் கிடையாது. ஸோ ப்யூர் பிளாக்குங்கிறது தனியாக இருக்குள்ளே நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் வந்துட்டு டார்க் அதாவது ப்ரௌனு ப்ளூ மிக்ஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பிளாக் கலர் டோன் கிட்டத்தட்ட வந்துடும். ஸோ அதை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக இப்போது ஃபஸ்ட் கோட்டிங் முடித்தாச்சு, செகண்ட் கோட்டிங் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணமோ அதை கொஞ்சம் டார்க்காக அப்படியே எடுத்துகிட்டே போக வேண்டியது தான். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இந்த லிப்ஸு மவுத்து இதெல்லாம் கொஞ்சம் கேரக்டர் மாறாமல் அப்ளை பண்ணணும். ஆக்சுவலாக வாட்டர் கலர் இருந்த ஒரு சேலஞ்சான ஒரு ட்ராயிங்கும் கூட, அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் அடங்காது, அதுதான் உண்மை. நம்ம ஒரு இடத்துல கலர் பண்ணோம்னா அது ஒரு இடத்துல போயிட்டு மிக்ஸ் ஆகிடும். ஸோ கொஞ்சம் நல்லா ட்ரையாக விட்டு கலர் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல போட்டு கலர் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பேப்பர் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு, வாட்டர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி டேமேஜ் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ பேப்பர் அப்புறம் கிழிஞ்சு தான் வரும். பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். வாட்டர் கலர் யூஸ் பண்ணும்போது எந்த பிளேஸில் அப்ளை பண்ணுறோமோ அந்த பிளேஸு கம்ப்ளீட் பண்ணி உடனே அடுத்து ஆப்போசிட்டில் வேறு எங்கேயாச்சும் போயிட்டு கலர் அப்ளை பண்ணும். ஸோ அதே பக்கத்தில் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் ட்ரையாக விட்டு கொஞ்சம் கலர் அப்ளை பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே எல்லாமே ஒரே இடத்துல போட்டு அப்ளை பண்ணோம்னா அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு, நம்மளுக்கும் கொஞ்சம் கஷ்டம் ட்ராயிங் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கேன் நானும். ஸோ கேரக்டரு கிட்டத்தட்ட வரணும்,
வாட்டர் கலரில் கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று, பார்த்து பொறுமையாக அப்ளை பண்ணி முடிங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு. நெக்ஸ்ட் எல்லாமே ஒரு சில ஸ்டோக்கு தான் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் இந்த ப்ரெஷ்ஷுங்க நான் மேக்ஸிமம் 3 ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேனே. ஒன்று ஃப்ளாட் ப்ரெஷ்ஷு, சைஸ் வந்து 12, இன்னொன்று இந்த ரவுண்ட் ப்ரெஷ். ஸோ இந்த ரவுண்ட் ப்ரெஷ் பார்த்தோம்னா நம்பர் 6 சொல்லுவோம், அந்த ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்று பாயிண்ட் ப்ரெஷ், அதாவது நம்பர் 1 அப்படின்வாங்க ரவுண்ட் ப்ரெஷ்லேயே, அது யூஸ் பண்ணுவேன். ஸோ ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணியே ஃபுல்லாக பெயிண்ட் கம்ப்ளீட் பண்ணணும். இதை தவிர இந்த வாட்டர் கலரில் வேறு எந்த மெட்டீரியலையும் யூஸ் பண்ணக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது பென்னு யூஸ் பண்ணுறதோ, பிளாக் பென்னு யூஸ் பண்ணி அதை ஏர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதோ, இல்லை மார்க்கர் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதோ, வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் அது மல்டி கலர் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. வாட்டர் கலர் மட்டுமே தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு பேர் தான் வாட்டர் கலர் சொல்லுவாங்க. நீங்கள் வேறு எந்த மீடியமாச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் மல்டி கலர் ட்ராயிங்ஸ்னு சொல்லுவாங்க, மல்டி கலர்ஸ் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சரி, இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வாட்டர் கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எந்த மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ணலை. இந்த வாட்டர் கலர் யூஸ் பண்ணுறதுக்கு ஷீட்டு பார்த்தோம்னா வாட்டர் கலர் ஷீட்னு தனியாகவே இருக்குது, அந்த வாட்டர் கலர் ஷீட்டு யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா கேன்சன் ஷீட்னு சொல்லுவாங்க, அந்த கேன்சன் ஷீட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணணும். இல்லை நம்ம இப்போ தான் பிகினர்ஸ் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஜேகே போர்டில் யூஸ் பண்ணலாம், இல்லை பஃபோர்ட்னு ஒன்று இருக்குது அதுவும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஒரிஜினலாக ஒரு ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னாக்கா வாட்டர் கலருக்குன்னு தனியாக ஷீட் இருக்குது, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்டேஷனில் தேடி கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்கிற ஸ்டேஷனில் மேக்ஸிமம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த ஏர் வந்துட்டு 3rd coating கொடுத்துட்ருக்கேன். சரி, இந்த நோஸு கீழே நான் இவ்வளோ டார்க் கொடுத்தோம், அது மறுபடியும் லைட்டாக தான் மாறிட்டுருக்கும். ஸோ இதுதான் வாட்டர் கலர். போஸ்டர் கலர் அப்படின்னா பார்த்தோம்னா ரொம்ப திக்காக இருக்கும், ஸோ அதை ரொம்ப தண்ணி யூஸ் பண்ணாமல் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான், அதாவது போஸ்டர் கலர் ரொம்ப திக்காக யூஸ் பண்ணணும், வாட்டர் கலர் ரொம்ப தண்ணி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஏற்றிட்டுருக்கேன். அது ஸ்கின்ல பார்த்தோம்னா நான் ஒயிட்டு அப்படியே விட்டுருக்கேன், போர்டு ஒயிட்டே விட்டுருக்கேன், அங்கே கலர்ஸ் எதுவும் அப்ளை பண்ணல, அது லைட்டிங்காக விட்டுருக்கேன். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபினிஷ் பண்ணிட்டு லிப்ஸு நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், மறுபடியும் 2nd coating டார்க்காக தான் கொடுக்குறேன். டார்க்காக கொடுத்தும் அது இன்னும் டார்க்கு ஏற்ற வேண்டியிருக்கும். ஃபுல்லாகவே வாட்டர் கலரில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், பட் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இவங்க வந்துட்டு ஒரு கிளாசிக்கல் டான்சர், அஸ்வதி நாயர்னு நேமு. ஸோ அவங்களோட ஃபோட்டோ பார்த்தா ட்ரா பண்ணிட்டுருக்கேன், அந்த ஃபோட்டோ லாஸ்ட்டாக நான் ஷோ பண்ணுறேன். சரி, இது ஃபுல்லாக கலர்ஸ் இந்த பிளேசஸ்க்கு நான் தகுந்த மாதிரி ப்ரெஷ்ஷை மாற்றிருக்கேன், அதாவது இந்த ஐப்ரோ, இந்த ஐஸ் இதெல்லாம் ட்ரா பண்ணும்போது ப்ரெஷ்ஷை சேஞ்ச் பண்ணிக்கணும், இடத்துக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும். ரொம்ப பெரிய பிளேசஸாக இருந்ததுன்னா அங்கே பெரிய ப்ரெஷ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மைன்யூட்டாக ட்ரா பண்ணும்போது நான் பாயிண்ட் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுறேன். பாயிண்ட் ப்ரெஷ் அப்படின்னா நம்பர் 1, நம்பர் 2 இதெல்லாம் வந்து பாயிண்ட் ப்ரெஷ் சொல்லுவாங்க. அதை விட பாயிண்ட் ப்ரெஷ் அப்படி பார்த்தோம்னா 0, 00, 000 அப்படின்ட்டு நிறைய ப்ரெஷ்ஷஸ் இருக்குது, அந்த ப்ரெஷ்ஷுங்கெலாம் யூஸ் பண்ணணும். ஓரளவுக்கு 2nd coating கம்ப்ளீட்டட். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த முடியெல்லாம் பார்த்தோம்னா எதுவுமே பிளாக் இல்லை, மறுபடியும் சொல்கிறேன், பிளாக் யூஸ் பண்ணக்கூடாது, ஒயிட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. டைரெக்டாக எதுவுமே பிளாக் அண்ட் ஒயிட்டை யூஸ் பண்ணிவிடாதுங்க, இந்த மாதிரி மற்ற கலர்ஸை மிக்ஸ் பண்ணி தான் கொண்டு வரணும். இந்த வாட்டர் கலர் பிகினர்ஸ் இருக்குங்களா, ஸோ அவங்க வந்துட்டு மேக்ஸிமம் போர்ட்ரேட் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ட்ரீ, ஹவுஸ், நேச்சுரல்ஸ் இல்லையா, ஸோ இதுங்கெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போர்ட்ரேட்டு, அனிமல் இந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பேசிக்கலி இந்த ட்ரீயை ட்ரா பண்ணி பழகுங்க, அதுதான் உங்களுக்கு கரெக்டாக கலர் மிக்ஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, சரி, இது ஃபுல்லாக கலர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறேன். 2nd coating முடிச்சு 3rd coating முடிச்சிக்கிட்டுருக்கேன். முடிச்சுட்டு அவுட்புட்டு பேக்ரவுண்ட் கலர்ஸோட கம்ப்ளீட் பண்ணோம். இது போல் உங்களோட பிக்சர் ஏதாவது ட்ரா பண்ணணும் அப்படின்னாக்கா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே மேலே வரும் பாருங்கள். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களோட பிக்சர் சென்ட் பண்ணுங்கள், நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா, ஸோ பேக்ரவுண்ட் கலர்ஸ் ஃபினிஷ்டு. ஸோ இந்த மாதிரி முடிச்சுட்டு இன்னும் அந்த ஃபேஸுக்கு கொஞ்சம் டார்க் கொடுத்தனா, அதை ஃபேஸுக்கு வெளியில் பேக்ரவுண்ட் கொஞ்சம் டார்க் கொடுத்தனா ஃபேஸ் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். ஸோ அதை தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா, சரி, இதோடய அவுட்புட்டு இப்படி தான் வரும். ஓகே.
இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வீடியோ கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.